இஸ்லாமிய குலாம் முறையில் சோயிப் மாலிக்கை விவாகரத்து செய்த சானியா மிர்சா. ஜீவனாம்சம் எவ்வளவு? பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சோயிப் மாலிக் மற்றும் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா விவாகரத்து உலக அளவில் பரபரப்பு செய்தியாகியுள்ளது. மேலும் அவர்களின் சொத்து மதிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சானியா மிர்சாவிற்கு எவ்வளவு தொகை ஜீவனாம்சம் கிடைக்கும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. சோயிப் மாலிக் சானியா மிர்சாவை இரண்டாவதாக திருமணம் செய்த நிலையில் தற்போது சனா ஜாவேத் என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்த புகைப்படங்கள் வெளியாகின. சானியா மிர்சாவை அவர் விவாகரத்து செய்தாரா என்று கேள்விகளும் எழுந்தன. இந்த நிலையில் சானியா மிர்சா தானாக முன்வந்து குலா என்ற முறையில் சோயிப் மாலிக்கை விவாகரத்து செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கணவரை பிடிக்காவிட்டால் அவரை விவாகரத்து செய்யும் உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு வழங்கியது. இதனை குலா முறை என்றும் கூறுவர். இந்த குலா முறையில் சானியா மிர்சா தனது கணவர் சோயிப் மாலிக்கை விவாகரத்து செய்துள்ளார். இப்போது பெரும்பாலானவர்களின் அடுத்த கேள்வி என்னவென்றால், சானியாவிற்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்ச தொகை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. அதன்படி சானியா மிர்சாவின் நிகர சொத்து மதிப்பு ரூபாய் 216 கோடியாகவும் சோயிப் மாலிக்கின் சொத்து மதிப்பு 230 கோடியாகவும் உள்ளது. எனினும் இருவரும் வேறு வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக உள்ள நிலையில் திருமணத்தின் போது கணவன் மனைவிக்கு கொடுத்த மகர் தொகை, திருமணத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து செய்த தொழில்கள், இரு நாட்டு சட்டங்களை பொறுத்தே ஜீவனாம்சம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பது போன்ற பல தகவல்கள் தெரியவரும்.